கருத்துடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம் யோகா சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் பார்க்கும்போது வார்த்தையின் மகத்துவம் என்கிற காரியத்தை குறித்து பார்த்து வருகிறோம் அவருடைய வார்த்தையின் மகத்துவம் கடவுளுடைய வார்த்தை அவ்வளோ மகத்துவம் உள்ளது பாருங்க இதை நம்ம தியானிக்கணும் நேரத்தை செலவு செய்யணும் இதை விசுவாசிக்கணும் இதில் கூறப்பட்டிருக்கிறத அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்பதை நம் கற்பனை செய்து அதை அனுபவிக்க ஆரம்பிக்க வேண்டும் என் வசனம் அவ்வளோ தெளிவாக சொல்லுது திருடன் அவன் தான் திருடுறவன் கொல்றவன் அழிக்கிறவன் நாசமாக்கிறவன் திருடனுக்கும் வந்து வீட்டில் ஒழுங்காக வர்ற இந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கும் நம்மளுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் திருடன் வந்து திருட்டுத்தனமாக தான் வீட்டுக்குள்ளே வருவான் வீட்டின் சொந்தக்காரர் உரிமைக்காரர் கதவு வழியாக வருவார் நேராக திறந்து வருவார் வீட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து அழிக்கணும்னு வீட்டில் இருக்கிற சொந்தக்காரன் இல்லை உரிமையால் நினைக்க மாட்டான் திருடன்தான் அப்படி நினைப்பான் இங்கே போட்டிருக்குது இந்த திருடை பிசாசு அழிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கும் நாசமாக்குறதுக்கு தான் வரான் ஆனால் இயேசு சொல்கிறாரு நான் ஜீவனை கொடுக்க வந்தேன் ஜீவன் உயிருக்கு மட்டும் கிடையாது இயேசு நம்மளுக்காக ஜீவனை கொடுத்தாரு நான் அவர் சொல்லும்போது பரிபூர்ண ஜீவன் தரத்திலே உயர்ந்த தரம் அளவிலே ஏராளம் தாராளம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை சுகமுள்ள வாழ்க்கை செழிப்புள்ள வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கை குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் பொருளாதாரத்தில் பெருக்கம் வேலையில் உயர்வு இந்த சமுதாயத்தில் நல்லா இருக்கிற வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயே நன்றாக இருப்பது உயர்ந்து இருப்பது பருசுத்தாவியனோட உற உறவில் இருப்பது ஆண்டவரோட ஆண்டவருடைய வழிநடத்துதலை கேட்பது இது எல்லாமே கலந்தது தான் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு நல்ல ஜீவன் இதை கொடுக்கும்படியாக தான் இயேசு வந்தேன் ஆனால் இதை நாசமாக்குற வேலையில் தான் இவன் இருக்கான் அப்போ நம்ம அதை பார்த்துட்டு இருக்கிறோம் இருந்து அநேக காரியங்களை நம்ம பார்த்துருக்கோம் திருப்பி கொடுக்கப்படுகிறது எப்படி ஒரு மனுஷன் இந்த பூமியில் ஒருவேளை இந்த திருட பிசாசுனால இழந்துட்டானா அதை இரண்டு மடங்காக நாலு மடங்காக ஐந்து மடங்காக ஏழு மடங்காக இதெல்லாம் மினிமம் செவன் பெர்சன்ட் செவன் டைம்ஸ் மினிமம் செவன் டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வர வேண்டும் திரும்பி கொடுக்கப்பட வேண்டும் இதை நீங்க நம்பணும் இதை நீங்க விசுவாசிக்கணும் அதான் வேதத்துல கூறப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை எடுத்து இதை அவங்களுக்கெல்லாம் நடக்குதுன்னா எனக்கும் நடக்கணும் என்பதை நாம் சொல்ல வேண்டும் இன்றைக்கும் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு முறை நம்ம பார்க்கும்போது உங்களுக்குள்ள விசுவாசம் உண்டாகணும் வேதத்துல இருந்து பார்த்தோம் யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தோம் தாவிதுடைய வாழ்க்கையை பார்த்தோம் இயேசு எப்படி திரும்பி கொடுக்குறாருன்னு பார்த்துறோம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு எப்படி எல்லாம் திரும்பி கொடுக்கப்படுகிறதுன்றதெல்லாம் பார்த்தோம் அப்போ ஒவ்வொரு முறை இதெல்லாம் பார்க்கும்போதும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை விசுவாசம் உண்டாகணும் உங்கள் வாழ்க்கையில ஒரு வேளை நீங்கள் சந்தோஷத்தை இழந்துருந்தீங்கன்னா சமாதானத்தை இழந்துருந்தீங்கன்னா நிம்மதியை இழந்துருந்தீங்கன்னா அது எல்லாம் மினிமம் ஏழு மடங்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும் பணத்தை நீங்க இழந்திருக்கலாம் இல்ல வெக்கப்பட்டு அசிங்கப்படுத்தி உங்களை வந்து பிசாசு ஒரு கொடூரமான வாழ்க்கை நான் நடத்திட்டு போயிருக்கலாம் அது எல்லாத்தையும் ஆண்டவர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் இதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பாப்போம் பாருங்க எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இதில் இதுல வந்து இந்த சம்பவத்திலிருந்து எப்படி ஆண்டவர் பா எப்படி வாழ்க்கையை மாற்றுறாரு நம்மளுக்கு ஒப்பிடணும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கடந்து போய்கிட்டு இருந்தா இல்லை இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சுன்னா எப்படி ஆண்டவர் திருப்புகிறார் காரியங்களை எப்படி மாற்றுகிறார் எப்படி சரி செய்கிறார் விசாசம் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் நாசமாக்கிறதுக்கு அழிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாமாக்குறதுக்கு ஆனால் ஆண்டவர் அதுலேருந்து எப்படி மனுஷனை காப்பாற்றி அவனுக்கு எப்படி திரும்பி தராரு அதெல்லாம் தான் நம்ம பார்க்குறோம் எஸ்டர் இரண்டு பத்தொம்போது இதில் பார்த்திங்கன்னா முரதே முரதேகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய நிலைமை இனிஷியலாக எப்படி இருக்குன்றத பார்க்குறோம் எஸ்தர் முரதேகாய் வளர்த்த அந்த பெண் அவங்க வந்து இப்போது ராணி ஆயிட்டாங்க அந்த சம்பவம்லாம் நம்மளுக்கு தெரியும் அதனால் உள்ள ரொம்ப அதை அதை சொல்ல விரும்பலை நான் எஸ்தர் ராணி ஆயிட்டாங்க அரண்மனையில் இருக்காங்க முரதேகாயுடைய நிலை வந்து இப்போது அரண்மனை வாசலில் உட்கார்ந்துருக்கிறோம் இப்போ என்ன நடக்குது எப்படி இந்த காரியங்கள் மாறுதலாக முடிகிறது பிசாசு எப்படி அவன் ஒரு திட்டத்தை போட்டு செய்கிறான் தேவன் எப்படி இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம் மூணாம் அதிகாரம் நான் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னது முருதேகாயுடைய நிலை முரதேகாய் எங்க வாழ்க்கையில் எப்படி ஆரம்பிக்கிறான்னு பாருங்க முருதேகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்தான் அரமனை வாசல்ல உட்காந்துட்டு இருக்கான் அதான் அவனுடைய வாழ்க்கை ஆனால் இவனுடைய வாழ்க்கையின் முடிவு இந்த எஸ்தர் புஸ்தகம் முடியும் போது உன்னோடய வாழ்க்கை எப்படி இருக்குது உங்கள் வாழ்க்கையில் இப்படி தான் நீங்கள் சாதாரணமாக இருக்கலாம் வாசல்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஒன்றும் இல்லாதவங்க மாதிரி நீங்கள் இப்போ இருக்கலாம் எப்படி உங்கள் வாழ்க்கை முடிய போகிறது என்பதை இந்த எஸ்தர் புஸ்தகத்திலேருந்து நான் உங்களை காட்டுறேன் எஸ்தர் மூணு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஆமான் முரதேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தனும் ஆனான் இந்த ஆமான் வந்து இந்த பிசாசுக்காக தான் ஒப்பிடலாம் விசாசி எப்படி ஒருத்த மனுஷனை நாசமாக்கி அழிஞ்சு ஒண்ணும் இல்லாம ஆக்குறானோ அதுக்கு அப்படியே ஒப்பிடலாம் இந்த ஆமான ஒரு மோசமானவன் திட்டங்களை தீட்டுறான் எதுக்கு திட்டங்களை தீட்டுறான்னா அழிக்கிறதுக்கு ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு ஆஹ் உன் பேரே இருக்க கூடாது ஜாதிய இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 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 இனத்தவர்களை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் திட்டம் போடுறான் ரொம்ப திருட்டுத்தனமா பண்றவன் நேரா பேசுறவன் கிடையாது இந்த திருடனுங்களே வந்து எப்படி திருட்டுத்தனமாக தானே திட்டம் போடுவாங்க மேனப்ளேட் பண்ணுவாங்க ரொம்ப கன்னிங்காக இருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் பிசாசும் பிசாசு வந்து நேராக கொம்ப வச்சுட்டு வாழை வச்சுட்டு வந்துட்டு நான் ஒன்று அழிக்க போறேன்னா அப்பாலே போ சாத்தானே துரத்தி விட்டுருவோம் ஆனால் அவன் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமா மக்களை அழிக்கிற வேலையில் இறங்குறான் ரசிக்கப்பட்டவங்களும் சரி ரசிக்கப்படாதவங்களுக்கும் சரி எப்படிலாம் கஷ்டத்தை கொடுக்கணுமோ திருட்டுத்தனமா ரொம்ப கண்ணிங்கான் அவன் வந்து என்ன பண்ணுறான் கஷ்டங்களை கொடுக்குறான் பிசாசுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது வேத மத தான் போதிக்குது கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் இருக்கிற அப்படின்னாலே கடவுளுடைய பிள்ளையாக நீங்கள் இருக்கிற அப்படின்னா உங்களுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குது ஆனால் அவங்க எப்படி காட்டுவானா எப்படி தன்னை காட்டுவானா அவனுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கெல்லாம் வந்து அதிகாரமும் இல்லாத மாதிரியும் தான் அவன் காட்டி அவன் எல்லா காரியத்தையும் செஞ்சிட்ருப்பான் இங்கே அவன் பண்ணுற வேலையும் அப்படி தான் பாருங்கள் ஆமான் முரதேகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனானான் ஆனாலும் முரதேகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது முரதேகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வரின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற முரதேகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் எப்படி பாரு மோசமானவன் ஒரே ஒரு மனுஷன் முரதேகாயி அவன் இவனை வணங்கலையான் இவன் பெரிய மந்திரி அவனை உயர்த்தி வச்சிருக்கான் ஆமான இவனை ஒருத்தனை வனங்களன்றதுக்காக இவனுக்கு எவ்வளோ மூர்க்கம் எவ்வளோ வெறித்தனம் உண்டாகுதுன்னா பழி வாங்கணும் எப்படி உண்டாகுதுன்னா இவன் இனத்தையே அழிக்கணும் இவனே அழிச்சிருந்தேன் இவன் கூட இருக்கிற இந்த இவனுடைய சந்ததியில இவனுடைய இனத்தார்கள் உலகத்திலே அங்கே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு அவனுக்கு வெறி புடிக்குது எட்டாவது வசனத்தில் போய் பாருங்க ஆமான் போய் ராஜா கிட்ட பேசுறான் அவன் எப்படி பேசுறான் பாருங்க தந்திரகாரம் எப்படி பேசுறான் பாருங்க உன்னுடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள் அவருடைய வழக்கங்கள் சலகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமா இருக்கிறது அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்ளுகிறது இல்லை அவர்கள் இப்படி விட்டு ராஜாவுக்கு நியாயம் அல்ல ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் ஆஹ் அதுக்கு வந்து என்ன பண்றன்னா அவங்களை அழிச்சு ராஜாவின் கஜானாவில் கொண்டு வந்து செலுத்த பதினாயிரம் தலந்து வெள்ளி எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றான் எப்படி திட்டம் போடுறான் பாருங்க ராஜ்யத்துல வந்து ராஜாக்கு விரோதமா எவனாவது வந்துடக்கூடாது கூடாது சொல்றதெல்லாம் கேட்காம எதிர்த்து வந்துடக்கூடாது கூடாது நம்ம அளிக்கணும்ன்றத திட்டத்தை போட்டு மனசுக்குள்ள முரதேகாய் இருக்கு ஆனா வெளியே தந்திரமா பேசுறான் பத்தில் பாருங்க ராஜாவுக்கு தெரியல ராஜா வந்து பாருங்க தன் கையில் இருக்கிற மோதிரத்தை கலற்றி அஹ் அம்மோத்தாவின் குமாரன் யூதரின் சத்ருவுமாகி ஆமானிடத்தில் கொடுத்து எப்படி வேதம் சொல்லுது பாருங்க சத்ரு பிசாசு இதான் உன்னுடைய திட்டம் பாருங்க இதை புரிஞ்சுக்கோங்க ஆண்டவருடைய திட்டம் கிடையாது இது ஆமான் வந்து பிசாசு மாதிரி வேலை சத்துரு மாதிரி வேலை செய்யறான் இடுக்கண் கொடுக்கறதுக்கும் அவமானப்படுத்துறதுக்கும் நிந்தைக்குள்ளாக்குறதுக்கும் கடைசியில் அழிச்சு நாசமாக்கணும் யூதர்களே இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு போடுறான் எப்படி பாருங்க எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களை யூதர்களை தேவன் ஆசீர்வதிச்சிருந்தாரு ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு அந்த சந்ததியில தான் இப்ப இயேசுவை பிறக போறாரு ஆண்டவர் ஆசீர்விச்சுக்கிறார் உலக மக்களே தான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க உலகத்துல நல்லது நடக்குன்னா இவங்களால தான் நல்லது நடக்குது இந்த மக்களுக்காக தான் ஆண்டவர் எல்லாத்தையுமே சேராரு அப்படிப்பட்ட மக்களை அழிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புவாரா இல்ல இல்ல தேவன் வான் பண்றவர் கிடையாது பிசாஸ் வேலை அது அழிக்கணும்னு திட்டத்தை போட்டான் பதினொன்றுல பாத்தீங்கன்னா ராஜா சொல்றாரு அந்த வெள்ளி நீ வைத்துக்கொள் ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி எல்லாம் செய்யன்றான் தெரியல ராஜாக்கு ஆனா என்ன கட்லையே போட்டார்னா உனக்கு இஷ்டமான மாதிரி செய்யின்னு சொல்லிட்ட அவ்வளோதான் அவன் சட்டத்தை இயக்குறான் இயக்கி நூற்றி இருபத்தேழு ப்ராவின்சஸ்க்கு அனுப்புகிறான் தேசங்களுக்கு அனுப்புறான் ராகஸ்வியர் ராஜா ரொம்ப பெரிய ராஜா நூற்றுக்கணக்கான நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தாருன்னு சொல்கிறான் எவ்வளவு பெரிய ராஜ்யம் அது அந்த ராஜ்யம் முழுக்க ஒரு யூதன் கூட இருக்க கூடாது எல்லா சாகணும் எப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை போட்டு இவனுக்கு வந்து ராஜ அதிகாரம் வேற கொடுக்கப்பட்டிருக்குது ஏன்னா மு முத்திர மோதிரத்தை போயிரு போட்டார் இவன் சட்டத்தை ஏக்கி ராஜாவுடைய மோதிரத்தில் முத்திரைய போட்டு அனுப்பிச்சிட்டான் பிசாசு அழிக்க நினைக்கிறான் பாருங்க உங்க வாழ்க்கையிலும் இப்படிதான் குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வர்றது பொருளாதாரத்துல பிரச்சனையை கொண்டு வர்றது கடைசியில என்னன்னா உங்களை அழிக்கணும் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இயேசுவை ஏற்றுக்கொண்டு முன்னாடி வரைக்கும் இயேசுவை ஏற்றுக்கூடாமல் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டான் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இருக்க கூட மாட்டோம் குடும்பத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை பொருளாதாரத்துல பிரச்சனை எங்க போனாலும் பிரச்சனை நிம்மதியே கிடையாது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவான் காசுக்கு உருவி விட்டுருவான் வியாதியை கொடுத்து கா ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ண வச்சு என்னெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ இந்த வேலையெல்லாம் செய்யுது பிசாசு ஆனா நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை ஒரு அப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா கஷ்டத்தின் வழியாக நீங்க போய் கொண்டிருந்தீங்கன்னா அழுகைக்கு வழியா போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில வேதனையோட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா ஏண்டா வாழ்றோம் இந்த பூமியிலன்ற மாதிரி நீங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்க அவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திச்சு கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை இப்போது முடிய போகிறது இல்லை இது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல உங்க வாழ்க்கை இப்படி நீங்க முடிக்க போறதில்லை உங்க நீங்க கஷ்டத்துல முடிக்க போறதில்லை உங்க வாழ்க்கையை நஷ்டத்துல முடிக்க போறது உங்க வியாதியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடிக்க போகிறது எந்த ஒரு துன்பத்திலும் இன்னல்களிலும் இப்படிப்பட்ட வேதனையிலும் உங்கள் வாழ்க்கையை முடிக்க போகிறது இன்பமாக முடிப்பீர்கள் அதான் நான் முடிவை காட்ட போகிறேன் இன்னைக்கு இன்றைக்கி காட்டுற இன்னும் சில நாட்களில் எப்படி உங்கள் காரியங்கள் எல்லாம் மாறுதலாக முடிகிறதுன்னு பாருங்க இவன் பிளான் போட்டு ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணிட்டுருக்கான் துஷ்ட ஆமான் சத்ரு இருக்கிறவன் அவன் அவ்வளவு பெரிய திட்டத்தை போடுறான் உங்க வாழ்க்கையில அப்படிதான் திட்டத்தை போட்டு அவன் செஞ்சிட்டு இருக்கான் அவன் ஏதோ ஜெயிக்க போறான்ற மாதிரி நினைச்சு செஞ்சுட்டு இருக்கான் ஆனால் அவன் தொற்று போனவன் அவனால் அதை செய்யவே முடியாது அஞ்சு பாருங்க அஞ்சு பதிமூணு ஆனாலும் அந்த யூதனாகிய முரதேகாய் ராஜாவின் அரமனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றுமில்லை என்றான் இப்போ வந்து பிரச்சனை ரொம்ப ஓவரா போயிடுச்சு இவனுக்கு வந்து ஆமானுக்கு வந்து பதவி நல்லா இருந்துச்சு பாருங்க சந்தோஷமா இல்லை பாருங்க எவ்வளோ மோசமானவனா இருக்கான் பாருங்க அந்த ஆமான்னு எல்லா ராஜா வந்து இவனை உயர்த்தி வச்சிருக்கான் ஒருத்தன் இவனை தலை குனிஞ்சு வணங்கலன்றதுக்காக எவ்வளோ பெரிய உயிருக்கே ஆபத்தை உண்டாக்குற அந்த ஜனத்தாரை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறான் ஆமான வந்து ராஜா எல்லா மந்திரிக்கும் மேலே உயர்த்தி வச்சிருந்தார் எல்லாருக்கும் மேலே வச்சிருந்தார் ஆனா இவனுக்கு வந்து அதெல்லாம் பெருசாவே இல்லை ஐஸ்வர்யத்தை கொடுத்துருந்தாரு வீடை கொடுத்துருந்தாரு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு அப்போ கூட அவனுக்கு வந்து இவன் தான் கண்ணு இவனை அழிக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறான் பதினாலில் பார்த்தீங்கன்னா மனைவி அவங்க மனைவி அவங்க சொல்றாங்க அவங்க சிநேகிதல் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க ஐம்பது முளை உயரம் ஒரு தூக்கு மரம் செய்யப்பட வேண்டும் அதிலே முரதேகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும் பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்து போகலாம் என்றார்கள் இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதனால் தூக்கு மரத்தை செய்வித்தான் இப்போ வந்து இவன் சட்டத்தை இயக்கிட்டான் ஏ சட்டத்தை என்னென்னு இயக்கியிருக்கான் யுதரெல்லாம் சாக வேண்டும் மடிய வேண்டும் அவங்க பொருட்கள்லாம் இவங்க கொள்ளையடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சட்டம் இயக்கிட்டான் ராஜா மோதிரத்தில் முத்திரையை போட்டாச்சு நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு எல்லாம் போய் எல்லாம் இப்போ எல்லாம் ரெடி இருக்கிறாங்க இதுக்கு நடுவில் இவர்கள் உபவாசம் இருக்கிறாங்க ஆண்டவரை நோக்கி பார்க்குறாங்க ராணி எஸ்தர் ராணிக்கு கண்களில் தயவு கிடைக்கிறது ராஜாவுடைய கண்ணில் விருந்து உண்டு பண்ணி அந்த விருந்துக்கு ராஜாவையும் ஆமானியும் கூப்பிடுறாங்க அந்த விருந்துக்கு போறதுக்கு முன்னாடி தான் இந்த கதை நடக்குது மனைவி பேசுறாங்க நீ நல்லா போய் சாப்பிட்டு சந்தோஷமா இரு ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு தூக்கு மரத்தை செஞ்சுரு சாப்பிட போறதுக்கு முன்னாடி ஒரு தூக்கில் போட்டு அவனை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க நல்லா நிம்மதியாக சாப்பிடுங்க உங்களுக்கு தெரியல எஸ்தர் ராணி ஒரு இஸ்ரவே யூத புறம்பில் தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியல அவங்களுக்கு இவன் பிசாசு இங்கே திட்டம் இருக்கிறான் ஆண்டவர் பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்காரு அது அவனுக்கு தெரில இதெல்லாம் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் இங்கே பிசாசு வந்து முரதே காயம் மட்டும் தூக்கி போடுறதுக்கு ஐம்பது மூலம் உயரமுள்ள ஒரு தூக்கு மேடை செஞ்சுட்டு இருக்கிறான் யூதனெல்லாம் அழிக்கிறதுக்கு திட்டம் இருக்கிறான் இந்த யூ இந்த இந்த ஆமானுடைய வீட்டுக்காரன் மூலமும் சொந்தக்காரங்க மூலமாகவும் முரதேக்காயம் ஒன்று முள்ள ஆக்கிறதுக்கு பயங்கரமான திட்டம் இருக்குது இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் பிசாசி ரொம்ப புத்திசாலி மாதிரி ஏதோ செய்யறான் நினைச்சு ஆனா அவன் ஒரு பயங்கரமான முட்டாள் கடைசியில் ஜெயிக்க போகிறது யாருன்னு அவனுக்கே தெரிய மாட்டேங்குது நிறைய நேரத்தில் செஞ்சு செஞ்சு பாக்கிறான் தோத்து தோத்து போகிறான் கடைசியில் நம்ம தான் ஜெயிக்க ஆண்டவர் தான் ஜெயிக்க போகிறாரு அவன் பக்கத்தில் ஈடு கட்டவே முடியாது எவ்வளவுதான் நாசமாக்கணும்னு நினச்சாலும் அவனால் நாசமாக்க முடியாது ஒரு வேளை அப்படி நாசமாக்கினா கூட அது ஆண்டவர் அவ்வளோ திரும்ப ஈடு கட்டுறாரு திரும்ப காம்பன்சேட் பண்றாரு ரெஸ்டோர் பண்றாரு அதுதான் இங்க பாக்குறோம் முருகேக்காய ஒன்னு இல்லாம நினைக்கிறோம் ஆண்டு ஒரு சில நேரங்கள் லேட் ஆகுற மாதிரி இருக்குது ஆண்டு ஒரு என்ன ஆண்டு வரு தூக்கு மாடையெல்லாம் செஞ்சுட்டாங்க தூக்கல போட போகிறோம் இப்பயாவது ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரு எதுவுமே நடக்க மாட்டேங்குது நான் சொல்றேன் கவலைப்படாதீங்க உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட நேரங்கள்ல நீங்க நிறையா போயிட்டு இருக்கலாம் பண தேவைகள் சந்திக்கப்பட மாட்டேங்குது வியாதி இருக்குது ஒன்றும் சரியாக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன நடக்குதே தெரில நான் சொல்றேன் கவலையே படாதீங்க கல்வாரி சில இயேசு உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டாரு இப்போ நீங்க இதை விசுவாசிக்கவங்க எடுத்துக்கொள்வீங்க ஒருவேளை நீங்க உங்க உங்க வாழ்க்கையின் கடைசியில் நான் வந்து நிற்கிறேன் இதுக்கு மேலே நான் அழிஞ்சு போயிடுவேன் நாசமா போயிடுவேன் ஒய்யோ முடியாதுன்ற நிலைமையில நீங்கள் வந்து நிற்கலாம் நான் சொல்றேன் உங்க வாழ்க்கை முடிய போறது கிடையாது இப்பதான் ஆரம்பிக்குது லைஃபே ஆரம்பிக்குது இப்பதான் உங்க வாழ்க்கையின் நன்மை ஆரம்பிக்க போகிறது உங்க வாழ்க்கையில் இன்பத்தை நீங்கள் அடைய போகிறீர்கள் அதான் ஆகுது பாருங்க எஸ்தர் ஆறு மூணில் பாத்தீங்கன்னா அப்பொழுது ராஜா என்ன ஆகுது இவன் தூக்கு மேடையை செஞ்சுட்டு இருக்கான் அடுத்த நாள் காலையில போயிட்டு ராஜா கிட்ட முரதேகாவில தூக்கு தூக்கில் போடணும்னு பேசலாம்னு நினைச்சிட்டு இவன் நைட்டு ஆண்டவர் ராஜா கிட்ட பேசுறாரு இவன் ஒரு திட்டம் போட்டு முரதேக்காயை வந்து காலி படத்துக்கு பிளான் போட்டுட்டு இருக்கிறான் அங்க ஆண்டவர் வந்து முரதேக்காயை எப்படி உயர்த்தலான்னு திட்டம் போட்டு பிசாசு உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறான் ஆண்டவர் உங்களை உங்களை எப்படி உயர்த்தலான்னு நினைக்கிறாரு கடைசியில் என்ன ஆக இவன் அழிக்கலான்னு போட்ட திட்டம் நிறைவேறது போறது கிடையாது ஆண்டவர் தூக்கணும்னு நினைச்சார் பாருங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நிறைவேற போகிறது என்ன ஆச்சு ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல ராஜா வந்து நாலா புஸ்தகம் எல்லாம் எடுத்து ராஜ்யத்துல இருக்கிற புஸ்தகங்கள்லாம் எல்லாம் எடுக்க படிக்க சொல்கிறாரு அவன் படிக்கிறவங்க பாருங்க கரெக்டாக இந்த முரதேகாய் செய்த நன்மையை எடுத்து வாசிக்கிறான் ஒரு முறை ராஜாவை கொலை பண்ணுன்னு முயற்சி செய்கிறானுங்க சேவகர்கள் அதுல பாத்தீங்கன்னா முரதேகாய்க்கு அது தெரியுது முரதேகாய் எஸ்தர் ராணி கிட்ட சொல்றாங்க ராணி ராஜா கிட்ட சொல்றாங்க அந்த ஆளுங்களை தூக்கி போட்டாச்சு அவள் தான் ராஜா காப்பாற்றப்படுகிறார் இது எழுதியாச்சு ராஜ்ய புஸ்தகத்தில் எழுதியாச்சு ஆனா முரதேகாய்க்கு எந்த ஒரு நன்மையும் செய்யப்படவில்லை இதை வந்து ராத்திரி வாசிக்கிறாங்க என்னைக்கு ராத்திரி முரவேகாய்க்கு அங்க தூக்கு மேடை ரெடி ஆகிட்டு இருக்குது ஆனா நைட்டு வந்து ராஜா வாசிக்கிறார் எதை வாசிக்கிறார் முரவேகாய்க்கு நன்மை எதுவும் செய்யப்பட்டதா அதான் கேட்கிறாரு பாருங்க மூணாவது சில இதற்கு முரவேகாய்க்கு கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா என்று கேட்டான் அதற்கு ராஜாவை சேவிக்கிற ஊழியக்காரர் அவனுக்கு ஒன்றும் செய்யப்படவில்லை என்று சொன்னார்கள் ஒண்ணுமே செய்யல ராஜா உயிரே காப்பாத்தி இருக்கிறான் போட்டு தள்ளி இருந்தா அவ்வளவுதான் ராஜ்யமே காலி ராஜா காலி எவ்வளவு பெரிய விஷயம் இதை எழுதிட்டு விட்டுட்டாங்க ஒண்ணுமே செய்யல மறந்தாச்சு ஆனால் கரெக்டாக அன்னைக்கு ராத்திரி தூக்கு மேடை செய்யப்படுகிறது இன்னைக்கு இங்க ராஜா கிட்ட பேசுகிறது நாலு பாருங்க காலையில் வந்துட்டு ஆமான் ஆமான் தான் செய்த தூக்கு மரத்திலே முரதை தூக்கி போட வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பேசும்படி ராஜா அரண்மனையின் வெளிப்புறத்திலே வந்திருந்தான் அப்பொழுது ராஜா முற்றத்தில் இருக்கிறது யாரு என்று கேட்டான் காலங்கத்தில எந்திரிச்சு வந்திருக்கிறான் ஏன்னா தூக்கு மடல காலையிலே போட்டுடலாம் அப்படின்னு வந்திருக்கிறான் ராஜா ஏழாவது வசனத்துல கேட்குறாரு ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்ன ராஜா வந்து அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு ராஜா வந்து நான் கணம் பண்ணும் நான் என்ன பண்ணும்னு ஆமான்ட்ட கேக்குறாரு இவன் ஆமாம் பாருங்க எவ்வளோ ஒரு மோசமானவன் இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் ராஜா வந்து என்ன வேறு யாரையுமே கணம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான் பாருங்க ராஜா எட்டாவது வசனத்துல ராஜா உடித்துக் கொள்கிற ராஜா வஸ்திரமும் பாருங்க பெரு ராஜா போடுற ட்ரெஸ்ஸு போடணுமா இவனுக்கு ராஜா ஏறுகிற குதிரையில போகணுமா அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும் என்ன ஆமா நினைச்சிட்டு இருக்கிற அவனுக்கு தான் எல்லாம் செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு ராஜா ட்ரெஸ் போடணும் ராஜா கிரீடத்தை வைக்கணும் ராஜா குதிரைய போடணும் போட்டுட்டு ஒன்பதுல சொல்றான் பாருங்க ராஜாவுடைய பிரதான பிரபு ரொம்ப ஹை அபிஷியல் என்ன பண்ணணுமா ராஜா கணம் பண்ணுகிற விரும்புகிற மனுஷன் அலங்கரித்த பெண் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவ வேண்டிய செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் இவன் எப்படி நினைச்சிட்டு இருக்கான்னா இவன் உக்காந்து இருக்கிற மாதிரியும் ராஜா குதிரையில ராஜ வஸ்திரத்தையும் போட்டு அப்படியே வந்து தலையில எல்லாம் கிரீடெல்லாம் வச்சு இவர குதிரையில வந்து இழுத்துக்கிட்டு போகணுமா இழுத்துட்டு போறப்ப என்ன சொல்லணுமா ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படிதான் செய்யப்படணும் சொல்லிக்கிட்டே போணுமா கூவிக்கிட்டே போகணுமா நம்மளுக்கு செய்ய போறாருன்னு ராஜா என்ன தெரியுமா சொன்னாரு ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்க அப்படியே போய் முரதேகாய்க்கு செய் இவன் வந்தது முரதேகாவே தூக்கில் போடுறதுக்கு ஐம்பது அடிக்கு வந்து தூக்கு மேடை செஞ்சுட்டு காலங்காத்தால் வந்து முரதே காயை தூக்கி போடணும்னு நினச்சா எவன் கையை தூக்கு போடணும்னு நினச்சதோ கடவுள் எப்படி பண்ணுறாரு பாருங்க அவன் கையாலேயே ராஜவஸ்திரத்தை போட்டு அவன் கையாலேயே ராஜ குதிரையில ஏற்றி அவன் கையாலேயே ராஜ கிரீடத்தை வச்சு இழுத்துக்கிட்டு எப்படி போடணுமா இவன் இழுத்துட்டு போடணுமா ராஜா கணம் பண்ணுகிற மனுஷனுக்கு இப்படி தான் செய்ய போடணும்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போடணுமா பத்துல சொல்றாரு சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் ராஜா அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய முரதேகாய்க்கு அந்த பிரகாரம் செய் நீ சொன்ன எல்லாவற்றிலும் ஒன்றும் தவறாதபடி பார் என்றான் ராஜா வந்து சீரியஸா பேசுறாரு ராஜா ஆனங்க இது சும்மா வந்து செய்ய முடியாதெல்லாம் சொல்ல முடியாது ஆணை போடுறாரு ராஜா சொல்றாரு ஒன்னும் கூட குறைஞ்சிடக்கூடாது கூடாது நீ சொன்னது அவளத்தையும் அவனுக்கு செய் அப்படின்னு சொல்லிட்டு பதினொன்னுல ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் முரதேகாய அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியின் உலாவும்படி செய்து ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறினான் ஆண்டவர் எப்படி பண்றார் பாத்தீங்களா உங்கள் வாழ்க்கையில நான் இதை தான் சொல்றேன் எந்த மனுஷன் உங்களை அவமானப்படுத்தி நிந்தைக்குள்ளாக்கி கஷ்டப்படுத்தி இல்லாமல் ஆகணும்னு நினைக்கிறானோ அவனுக்கு முன்பாகவே ஒருவேளை அவனை கொண்டே சத்துருக்களுக்கு முன்பாக தான் ராஜா சங்கீதக்காரன் தாவது ராஜா சொல்ற என் சத்திருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் சத்துரு சத்ரு இவனை கட்சி குதறன்னு நினைக்கிறான் இவன் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு இருக்கிறான் நல்லா டேபிள் போட்டு ஆங்கில மொழிபெயர்ப்புல அதான் போட்டுருக்கு மை ப்ரிப்பேர்ஸ்

தயவு வருகிறது கணம் வருகிறது மகிமை வருகிறது உங்க ஆடை மாறுகிறது உங்கள் கிரீடம் உங்க தலையில கிரீடம் வைக்கப்படுகிறது இவ்வளவு நடந்து போயிட்டு இருந்தாங்க இப்ப குதிரையில வச்சு கூவி கூவி சொல்றோம் எவ்வளவு பெருமையா இருக்கும் பாருங்க கடைசியில பாத்தீங்கன்னா பன்னெண்டாவது வசனத்துல பின்பு முரதைகாய ராஜாவின் அரமனை வாசலுக்கு திரும்பி வந்தான் ஆமோனோ என்றால் சஞ்சலப்பட்டு முக்காடிட்டு கொண்டு தன் வீட்டுக்கு தீவிரித்து போனான் தூக்கு மேடையில தூக்க போடணும்னு காலையில போனான் அரண்மனைக்கு ஆண்டவர் அப்படியே மாத்தி விட்டார் இப்பதான் ஆட்டமே ஆரம்பிக்குது இவனுக்கு இன்னும் திட்டமே தெரியல ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆளு இவன் பிசாசே இவ்வளவு பெரிய வேலையை செய்வான்னா ஆண்டவர் எவ்வளவு பெரிய வேலையை செய்வாருங்க பிசாசு இவ்வளவு பெரிய திட்டத்தை போட்டு அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான அவர் உட்காந்து சும்மா பார்த்துட்டு இருப்பாரா உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்துட்டு ஆண்டோர் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா கிடையவே கிடையாது உங்கள் பிரச்சனைகளுக்கே பிரச்சனை கொடுக்க போறீங்க நீங்க இப்போ ஆமா பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்க போறான் நம்ம பிரச்சனை வந்து தப்பானால நம்ம வந்து பார்த்துருக்குது பாருங்க ஆமான் அவன் துஷ்ட ஆமான் அழிக்கிறவன் நாசமாகணும்னு நினைக்கிறான் அவன் தலை குடிந்தது மொக்காடிட்டு மூஞ்சே காட்ட உடனே ஓடி போயிட்டான் வீட்டுக்குள்ள ஆஹ் பதிமூணு பாருங்களேன் ஆறு பதிமூணு ஆமான் ஆமான் தனக்கு நேரிட்டு எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேஷுக்கும் தன் ஸ்னேத எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனை காரணம் மனைவியாக சிரேஷும் அவனை பார்த்தேன் முரதேகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் தீர்கத தரிசனம் சொல்றாங்க போல சொல்றாங்க ஆரம்பிச்சிருச்சுப்பா முரதேகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர் அவன் யூதகுடமான நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க நான் சொல்றேன் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாக இருக்கிறீர்கள் இயேசுனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள் நீங்கள் நீங்கள் தாழ்ந்து போக முடியாது நீங்கள் நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் ரொம்ப நாள் இருக்க முடியாது ஒரு வேளை அந்த பிசாசுனால நீங்க கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் விழுந்து போய் இருந்திருக்கலாம் ஆனால் அது முடிகிறது அது ஒரு முடிவுக்கு வருகிறது அது ஒரு முற்றுக்கு வருகிறது இப்போ எல்லாம் சூழ்நிலை எல்லாம் மாறுதலாக மாறுகிறது எப்படி மாற போகுதுன்னா நன்மையாக மாறப்போகிறது என்ன நன்மை உயர்வு வருகிறது பட்ட கஷ்டத்துக்கு ஈடாக உயர்வு வரப்போகிறது எவ்வளவு அவமானப்படுத்தியிருப்பான் எவ்வளவு நிந்தைக்குள்ள ஆக்கியிருப்பான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருப்பான் ஆண்ட ஒரு உயர்த்தியாரு ஏழு எஸ் சார் ஏழு ஆண்டவர் பாருங்க அவ்வளோ ஞானத்தை தராரு ராணிக்கு எஸ்தர் ராணிக்கு ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு சும்மா போயிட்டு யூத்த குளத்தை வந்து அழிக்கணும்னு நினைக்கிறாங்கன்ற மாதிரிலாம் பேசல எவ்வளோ ஞானமா செயல்படுறாங்க ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை தருவார் அன்னைக்கு எஸ்தர் ராணி இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றாங்க பாருங்க உபவாசத்தை சொல்றாங்க ஆண்டவருடைய தயவ நாடுறாங்க ஆண்டருடைய உதவியை நாடுறாங்க அப்புறம் விருந்து பண்றாங்க விருந்துல சாப்பிடும்போது ராஜா கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் ராணி நீ என்ன வேணா கேள் நான் உனக்கு செய்கிறேன் இந்த ராஜ்யத்துல பாதி வேணா சொல்லு நான் உனக்கு தந்துடுறேன்றாரு அந்த அம்மா சொல்றாங்க ராணி அவ்வளோ ஞானமா சொல்றாங்க ஒன்றும் இல்லை இன்னொரு விருந்து பண்றேன் அந்த விருந்துக்கு வாங்க அந்த விருந்துக்கு ஆமானும் நீங்களும் வாங்க அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ அவ்வளோ பயங்கர ஞானம் உள்ளவர்களாக ராணி செயல்படுறாங்க இந்த மாதிரி ஞானம் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு உண்டாவதாக இங்க ரெண்டாவது விருந்தில் தான் என்ன நடக்குது ஏழு ஒன்பது பாருங்க அப்பொழுது ராஜா சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போ என்னும் ஒருவன் இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின முருதேகாய்க்கு ஆமான் செய்வித்த ஐம்பது முட உயரமுன தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டை நாட்டப்பட்டிருக்கிறது என்றான் அப்பொழுது ராஜா அதிலே அவனை தூக்கி போடுங்கள் என்றான் விருந்துக்கு வந்த இடத்துல திரும்பி கேட்கிறாரு ராஜா என்ன ராணி உனக்கு என்ன வேணும் பாதி நாளும் உனக்கு தரேன் நூற்றி இருபது ஏழு நாடுகள் ஆண்டுட்டு இருந்தாருங்க அகஸ்வீர் ராஜா உலகத்திலே பயங்கரமான சாம்ராஜ்யம் அது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கிங்கு ராணியை பார்த்து கேட்கிறாரு என்ன வேணா கேளு நான் தரேன் இந்த ராஜ்ஜியத்தே பாதியாக வேணா நான் உனக்கு தரேன் சொல்லு அப்படின்றா என் உயிரை கொடுங்கன்னு கேக்குறாங்க ராணி ராஜாக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு என்ன ராணி ஓ உயிருக்கு ஆபத்தா ராணி சொல்றாங்க எனக்கும் ஆபத்து என் மக்களுக்கும் ஆபத்து யார் ஆபத்து பண்ணா ராஜா கேட்டால் சொல்லிட்டாங்க ராணி இந்த ஆமான் தான் சத்ருவாக இருக்கிற ஆமான் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிறவனே சொல்கிறான் ஆண்டவர் எப்படி செட் பண்ணி வைக்கிறாரு பாருங்க இந்த சத்ருவான ஆமான் முரதேகாவே நாசமாக்கணும் காலி பண்ணணும் சாகடிக்கணும் ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அவன் மக்களெல்லாம் நாசமாக்கணும்னு அவன் பிளான் பண்ணுறான் ஆண்டவர் அவ்வளோ பிளானாக ஒரு படமே சூப்பராக இதில் வச்சு எடுக்கலாம் பாருங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எஸ்தருடைய படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோ சூப்பராக கதை எப்படி போகுது பாருங்கள் இவன் ஒரு பிளானை போட்டு இவன் ஒரு அப்படியே காலி பண்ணலான்னு போறான் இன்னொரு பிளானை போட்டு பக்காவா கொண்டு போறான் அந்த விருந்தில வந்து இவன் தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு போயிடுச்சு இப்ப கரெக்டா வந்து அந்த நேரத்துல சொல்றாங்க பாருங்க முரதேகாய தூக்கி போடுறதுக்கு வந்து ஒரு தூக்கு மரம் செய்யப்பட்டிருக்குன்னு பத்தாவது வசனம் அப்படியே ஆமான் முரதேகாய் காயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள் அப்பொழுது ராஜாவின் உக்கிரமம் தனிந்தது ராஜாவுக்கு சம கோபம் ராணி மலையை கைய வச்சிட்டியா யாரு கை கை வைக்கிறதா முரதேகாய்க்கு செய்யப்பட்ட ஆமானால் செய்யப்பட்ட மரத்திலே அவனே தூங்கினான் இதுதான் உங்கள் எதிரி ஆகிய பிசாசினுடைய சரித்திரம் அவன் வாழ்க்கை எண்டாக மாட்டீங்க உங்களால் அழிக்க முடியாது உங்களை அவன் நாசமாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவன் பண்ண முடியாது இவ்வளோ பிரச்சனையும் கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்கறான்ல உங்க வாழ்க்கையில அவனுடைய முடிவு எப்படி தெரியுமா அறி எரிகிற அக்னி அதான் அவன் முடிவு நாசமா போறான் அவன் இவ்வளவு பிரச்சனையே தர்றான் அவன் அதான் அவன் முடிவு ஞாபகம் முடிஞ்சு பாருங்க அவனே அவன் தூக்கு மாத்தரை செஞ்சா அவனே அங்க தொங்குறான் அவ்வளவுதான் அப்படிதான் முடிய போகுது பிசாசுடையது உங்க பிரச்சனை எல்லாம் அப்படிதான் முடிய போகிறது நீங்க சாக மாட்டீங்க அந்த தூக்கு மாத்தில நீங்க தொங்க மாட்டீங்க நீங்க சாவதை என்ன ஆதிருங்கள் செத்து போறேன்னு நினைக்காதீங்க இந்த பிரச்சனை செத்து போயிரும் நினைச்சுக்காதீங்க நீங்க சாக மாட்டீங்க நீங்க பிழைப்பீர்கள் இந்த வியாதியில் நீங்கள் சாவதில்லை நீங்கள் பிழைப்பீர்கள் அந்த நீங்கள் சாவதில்லை பிழைப்பீர்கள் கடவுள் உங்களை சாகடிக்கிறதுக்காக இல்லைங்க அது பிசாசு பண்ற வேலை ஏசு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் உங்களுக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார் அவர் அந்த வேலையை பண்றது கிடையாது சரி இப்போ உயிர் காப்பாற்றப்பட்டது போதும்ல இதுவே போதும் முரதேகாய் உயிர் காப்பாற்றப்பட்டது போதும் ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றி விட்டாலே போதும் ஆனா நம்ம சப்ஜெக்டே அது கிடையாது திருப்பி கொடுக்கிற தேவன் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கும் நஷ்டப்பட்டதுக்கும் காம்பன்சேட் பண்றாரு ஏழு மடங்கிற்கு மேலாக உங்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் திருப்பி தருகிறார் இவன் வந்து அவ்வளவு அவமானப்படுத்தான் கஷ்டப்பட்டான்ல முருதேகாய் இவன் இப்ப அவமானத்தை போக்கிட்டாலே போதும் நம்ம லைஃப்ல நம்ம கஷ்டத்தை தூக்கி விட்டாலே போதும் ஆண்டவரே தோத்துறோன்னுட்டு விட்டுருவோம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு நான் அப்படி பண்ணுறவங்க கிடையாதுப்பா உனக்கு கஷ்டப்பட்டல அந்த கஷ்டப்பட்டதுக்கு ஈடாக ஒருவேளை நீங்க வியாதி அடைஞ்சி காசு இழந்திருக்கலாம் யாரோ ஒரு நிமித்தமாக இன்னல்களுக்குள்ளாக உள்ளாக போயிருக்கலாம் அவமானம் அடைஞ்சிருக்கலாம் பட்டிருக்கலாம் ஏதோ கஷ்டங்கள் நேராக போயிட்டு இருக்கலாம் குடும்பத்துல பிரச்சனை வேலையில பிரச்சனை இந்த பிரச்சனை நிமித்தமும் வாழ்க்கையில மன அழுத்தையும் பாரதியும் நீங்க வந்து அதுக்கு ஊடாக போயிருக்கலாம் நீங்க ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் அதற்கு ஈடாக ஒருவேளை பத்து வருஷம் இல்ல இருபது வருஷம் முப்பது வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம் அதற்கு ஈடாக ஏழு மடங்காக ஆண்டவர் உங்களுக்கு அதையெல்லாம் திரும்ப செய்கிறார் இப்ப தான் நம்ம பார்க்க போறோம் இங்கே என்ன ஸ்டோரி நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் முரதேகாய் அதுக்கப்புறமா நன்றாக ஒளிமுகவா இது ராஜ வாசலிலே அரண்மனையிலே உட்கார்ந்து இருந்தார் ரொம்ப கரெக்டா இருக்கும் அரண்மனை வாசல் நல்லா இருந்தாரு சந்தோஷமா இருந்தாரு வீட்டுக்கு போனாரு வந்தாரு இதுவே போதும் ஸ்டோரியை முடிச்சிருக்கலாம் அப்படி முடியல கதை கடை இங்க முடியவே இல்ல எட்டு பாருங்க எஸ்தர் எட்டுல ஏழு அப்பொழுது சேரு ராஜா ராஜாத்தியாக எஸ்தரியும் யூதனாகிய முருதேகாயும் நோக்கி இதோ ஆமானின் வீட்டை எஸ்தருக்கு கொடுத்தேன் அவன் யூதர் மேல் தன் கையை போட எத்தனித்தபடினால் அவனை மரத்திலே தூக்கி போட்டார்கள் ஆமான் அவன் பெரிய ராஜா அதாவது ராஜா தன்னுடைய முத்துர மோதிரத்தை ஆமான் கையில கொடுத்து ஆமானை ராஜ்யமெங்கும் உயர்த்தி வச்சிருந்தான் பாருங்க அவ்வளவு பெரிய ஆளுக்கு எப்படிப்பட்ட வீடை கொடுத்துருப்பான் ராஜா பெரிய வீடை கொடுத்துருப்பான் ரொம்ப சிறப்பான வீடா கொடுத்துருப்பான் அந்த வீட்டை இன்றைக்கு இப்ப எஸ்தருக்கு மா போயி முருதேகாய்க்கு போகிறது அது எட்டுல பாருங்க ராஜா சொல்ற பேச்சு பாருங்க ராஜா எப்படி பேசுறாரு யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள் ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க ராஜா சொல்றான் இப்ப என்ன முத்துரா மோதிரம் முரதேகாய் கைக்கு இப்ப முத்திர மோதிரம் போகிறது இப்ப என்ன சட்டத்தை வேண்டாலும் முரதேகாய் இயக்கலாம் என்ன சட்டத்தை ராஜா மோதிரத்தை எடுத்து மோதிரத்துல மேல முத்திரையை போட்டு அனுப்பிச்சிடலாம் அது அவ்வளவுதான் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளுக்கும் அது சட்டமாக எங்க போய் ஆண்டவர் உயர்த்திட்டாரு பாருங்க வாசல்ல இருக்க அரண்மனை வாசல்ல ஆண்டூர் கொண்டு போய் அரண்மனைக்குள்ளே ராஜாவுக்கு அடுத்தபடியாக ராஜாவினுடைய மோதரத்தையே எடுத்து சட்டத்தை இயக்கும்படியாக இவனுடைய வாழ்க்கையை விட்டார் என்ன ஆகுது பாருங்க இப்ப என்ன பண்றாரு ஒன்பதுல பார்த்தீங்கன்னா சிவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாகிய அக்காலத்திலே தானே ராஜாவின் சம்பரதிகள் அழைக்கப்பட்டார்கள் முரதேகாய் கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கு இந்து தேசம் முதல் நம்மளுடைய தேசமும் இருக்கு பாருங்க இந்து தேசம்னா நம்ம இந்தியா நம்ம இருந்தாரு எத்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல நூற்று இருபத்தி ஏழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் பாஷிலும் யூதருக்கு அவர்கள் அட்சரத்திலும் அவர்கள் பாஷியிலும் எழுதப்பட்டது என்ன என்ன பயங்கரமான சட்டத்தை ஆகிட்டார் அவன் இவன அழிக்கணும்னு நினைச்சான் யூத ஜனங்களை ஒண்ணு எல்லாம் ஆக்கணும்னு அவன் திட்டம் போட்டான் ஆமான் இப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே காரியம் போயி யூதர்கள் தங்களுடைய விரோதிகளை அழிக்கிறதுக்கு சட்டம் இயங்கப்பட்டது எஸ் எட்டாம் அதிகாரம் பாருங்களேன் அப்பொழுது முரதேகாய் எப்படி வாழ்க்கை முரதேகாயுடைய வாழ்க்கையை மாறுது பாருங்க இளநீளமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் ரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து இடத்திலிருந்து புறப்பட்டான் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது வா இதை யோசித்து பார்க்க முடியுதா அவங்களுக்கு கொஞ்சம் கற்பனைக்கு கொண்டு வாங்க இதை நீங்க யோசிச்சு பார்க்க முடியுதுங்களா அரண்மனை வாசலிலே உட்கார்ந்திருந்த ஒரு மனுஷன் ஐம்பது முளக்கு தூக்கு மேடையை செஞ்சு தூக்கில் தொங்க வேண்டிய ஒரு மனுஷன் ஒரு சாதாரண ஒரு யூதன் அவனை கொண்டு போய் ஆண்டவர் என்ன பண்றாரு அவனுக்கு எப்படி விவரிக்கிறார் பாருங்க இளநிலமும் ராயல் ராயல் ராப் இளநிலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரம் பெரிய பொன்முடி பட்டும் ரத்தாமும் அணிந்தவனாய் ராஜாவனிடத்தில் புறப்பட்டான் அப்படியே பயங்கர ராயெல்லாம் இருக்கு இன்னும் சில வசனங்களை அவனை குறிச்சு வாசிச்சு நான் முடிக்கிறேன் இந்த எஸ்தர் புஸ்தகம் எப்படி முடிகிறது என்பதை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இதான் உங்களுடைய வாழ்க்கை ராஜாவை போல நீங்க வாழணும் இந்த பூமியில நொடிஞ்சு ஒன்னும் இல்லாம கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு நிந்த பண்ணி காசு இல்லாம வியாதியிலயும் நஷ்டத்திலையும் மட்டங்க கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அது இல்லைங்க உங்க வாழ்க்கை ஒருவேளை நீங்க அதுக்கு நீடா ஊடா போயிட்டுருக்கலாம் உங்கள் வாழ்க்கை வாழ்க்கையை அங்கே முடிகிறது இல்லை இந்த முரதேகைக்கு தேவன் செய்தது போல இன்றைக்கு இதை விட உங்களுக்கு ரொம்ப ஜோரா செய்வார் ஏன் தெரியுமா இயேசு மறித்திருக்கிறார் இயேசு கல்வாரி செலுவில உங்களுக்காக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் பட்டார் அவர் வழியும் வேதனையும் சுமந்தார் தரித்திரத்தை சுமந்தார் சாபத்தை சுமந்தார் ஆகையினால் நீங்கள் ஆசீர்வாதமாக தான் இருக்க முடியும் செழிப்பில் தான் வாழ முடியும் சம்பூர்ணத்துல வாழ முடியும் உயர்வுலதான் வாழ முடியும் முருதேக தேவன் செஞ்சார்னா எனக்கும் செய்வார் பதினாறு பாருங்க இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கணமும் உண்டாயிற்று யூத ஜனங்களுக்கே வெளிச்சம் மகிழ்ச்சி களிப்பு கணம் எல்லாரும் சொல்லுவோம்மா சொல்லுங்க இதை திரும்ப சொல்லுங்க எனக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் கழிப்பும் கணமும் உண்டாயிற்று நம்ம இதெல்லாம் வீட்டில் எழுதி போடணும்னு நினைக்கிறேன் வெளிச்சம் மகிழ்ச்சி கழிப்பு கணம் இதெல்லாம் உண்டாயிருக்குது ஆண்டவர் செய்யற வேலை இதான் ஆண்டவர் கொடுக்க வந்தது பிசாசை அவமானப்படுத்தி நிந்தைக்குள் ஆக்கி நாசமாக்கணும்னு நினைக்கிறான் ஆண்டவர் எப்படி நினைக்கிறாரு பாருங்க பதினேழாவது வசனம் ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளும் எல்லா பட்டணங்களும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் கழிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமா இருந்தது யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள் யூதனை அழிக்கணும்னு நினச்சா அண்டவர் என்ன பண்றாரு பாருங்க இன்னைக்கு நான் யூதனை ஆகணும்னு வந்து நிற்கிறான் அவன் ஐயோ பயமா இருக்குது நம்ம யூதனாயிட்டா நம்ம சேஃபாக இருப்போம் போல முரதேகாய் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளையும் அவரு தான் ஆண்டு இருக்காரு முரதேகாயி நம்ம யூதனாயிட்டான நம்மளுக்கு வாழ்க்கையில் நல்ல சலுகைகள் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் எப்படி ஆண்டவர் பண்றாரு பாருங்க ஒரு மனுஷனவன் அழிக்கணும்னு நினைச்சான் இந்த ஒரு மனுஷன் மூலமா அந்த ஜனத்தாரா இனத்தாரா எல்லாரையும் அழிக்கணும்னு நினைச்சான் ஆண்டவர் அப்படியே மாத்தி விட்டு அந்த அழிக்கணும்னு நினைச்ச மனுஷனை மேலே தூக்கி உக்கார வச்சு அந்த அந்த மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அதை விடல ஆண்டவர் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா வெளிச்சத்தை கொடுக்கிறாரு மகிழ்ச்சியை கொடுக்கிறாரு கனத்தை கொடுக்கிறாரு கழிப்பை கொடுக்கிறாரு விருந்த உண்டு பண்ணுகிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது ஒன்பதாம் அதிகாரம் ஒண்ணுல பாத்தீங்கன்னா எஸ் சார் ஒன்பது ஒண்ணுல யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலேதானே யூதரானவர்கள் தங்கள் பயங்கரை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக உங்கள் வாழ்க்கையில காரியங்கள் மாறுதலாய் முடிவதாக வியாதியிலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் குடும்ப பிரச்சனையிலையும் வேலை பிரச்சனையிலையும் உங்க வாழ்க்கை அவமான நின்றையிலும் முடியணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த நாளிலே காரியம் மாறுதலாய் முடிகிறது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது கழிப்பு உண்டாகிறது கனம் உண்டாகிறது விருந்து உண்டாகிறது கொண்டாட்டம் உண்டாகிறது உங்கள் வாழ்க்கை இனிமேல் அழுகையா இருக்க போறது இல்ல கழிப்பாக இருக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட போறதுல உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுல விருந்துதான் சந்தோஷமா இருக்க போறீங்க ஏன்னா ஆண்டவரத்தை செஞ்சாரு வேதத்துல யூதரின் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே இந்த நாளிலே உங்கள் வீடுகளிலே சந்தோஷம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் நிம்மதி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் செழிப்பு உண்டாகட்டும் குடும்பங்களிலே ஆரோக்கியம் சந்தோஷம் செழிப்பும் உண்டாகட்டும் உங்கள் வேலையிலே உயர்வு உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் உங்களை கழிப்பாக்குகிற செய்திகளை ஏசு விடாமத்தினாலே கேட்பீர்களாக உங்களுக்கு நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டாவதாக ஒரு குறைவில்லாமல் நீங்கள் இருப்பீர்களாக நாளில் பாத்தீங்கன்னா முரதேகாய் ராஜாவின் அரண்மனையிலே இருந்தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த முரதேகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் இன்னொரு வசனம் இருக்குது அதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் இந்த முரதேகாயை பத்தி நான் இந்த இன்னைக்கு நான் ஆரம்பிச்சப்போ வாசித்து காட்டினேன் பாருங்க முரதேகாய் அரண்மனையின் வாசலில் இருந்தான் அதான் அவனுடைய ஸ்டார்டிங் ஒரு பெரிய ஒரு நல்ல வாழ்க்கையெல்லாம் கிடையாது கஷ்டப்பட்டு இந்த எஸ்தரை எப்படியோ வளர்த்தான் எஸ்தருக்கு அப்பா அம்மா கிடையாது இவன் தான் வளர்க்குறான் முரதேகாய் எஸ்தர் ராணியா மாறுறாங்க வாழ்க்கையை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு மாற்றம் அடைந்திருக்குது பாருங்க முரதேகாய் ராஜாவின் அரண்மனையில் பெரியவனா இருந்தான் அரண்மனைக்கு வெளியே இல்லைங்க அரண்மனையிலே பெரிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா முரதேகாய் தான் அவனுடைய கீர்த்தி எல்லா நாடுகளிலும் பிரசித்தமாயிற்று இந்த முரதேகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான் சும்மா ஒரு ஊரு ரெண்டு ஊரு கழக நூத்தி இருபத்தி ஏழு ப்ராவின்சஸ் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்டு கொண்டிருந்த அந்த அகஸ்வரர் ராஜாட்டில் ரொம்ப பெரிய ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹிஸ்டரிமா வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் சரித்திரத்தை படைப்பீர்கள் நாமத்தினால நீங்க செத்த ஆயிரம் வருஷம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை பத்தி பேசிட்டு இருப்பாங்க பேசுவார்கள் இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல முரதேகாய பேசுறோம்ல அவன் வாழ்ந்ததை பேசுறோம்ல இதே மாதிரி உங்களையும் பேசுவார்களாக உங்களை அவமானம் நிந்தையும் ஒன்றுமில்லாமல் போவதாக கழிப்பு உண்டாவதாக நீங்கள் பெரியவர்களாக உங்கள் பட்டணங்களில் இருப்பீர்களாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பெரியவர்களாக நீங்கள் இருப்பீர்களாக கடைசி வசனம் எஸ்தர் எப்படி முடிகிறது பத்தாவது அதிகத்தோட முடியுதுல்ல அதில் கடைசியில் எப்படி சொல்லி முடிக்குதுன்னு பாரு பாருங்க வாசிக்கிறேன் யூதனாகிய முரதேகாய் ராஜாவாகிய ஆகாஷ் வேருவுக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமா இருந்தும் அன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமா இருந்தான் வா எவ்வளோ பெரிய விஷயத்த ஆண்டவர் செஞ்சுக்கிறார் பாருங்க சாதாரணமா ஒண்ணு இல்லாம இருக்கிற இந்த முரதேகாய ராஜாக்கு அடுத்தபடியாக ஆச்சரியமா இருக்கு தாவிதெல்லாம் பெரிய ராஜா சாலமோனும் பெரிய ராஜா ஆனா இந்த முரதேகாய உங்களுக்கு தெரியுமா நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்ட அகஸ்வெரு ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்து சட்டங்களேங்க அரண்மனையில வந்து முட்டாள்களை உட்காந்து வச்சிருப்பாங்களா படிப்பறிவு இல்லாம ஒண்ணு ஒண்ணுத்துக்கு லாய் இல்லாதவனு கொண்டு போய் உட்கார வைப்பாங்க நூத்தி இருபத்தேழு நாடுகள் ஆள்றவங்க எவ்வளவு எவ்வளவு சிறப்பா இருப்பான் அந்த ராஜா எவ்வளவு பெரிய ஆள கொண்டு வந்து வைப்பான் அவங்க பசனம் போட்டுருக்கு அவன் அவ்வளவு ஞானம் உள்ளவனா செயல்பட்டு அவ்வளவு திறமச்சாலியா இருக்கான் இதெல்லாம் ஆண்டோருடைய ஆவியானவரால் அவனுக்கு கருளப்பட்டது ஆண்டு ஒரு தயவு பண்ணி இருக்கிறாரு கொண்டிருக்குது ராஜாவாக சுவேர்வாக்கு இரண்டாவதுவனும் யூதருக்குள் பெரியவனும் யூத சமுதாயத்துல அவன் பெரியவனா இருக்கிறான் ராஜாக்கு அடுத்தபடியா இருக்கான் அது மட்டும் கிடையாது மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யறான் ஜனங்களுக்கு நன்மையை நாடுறான் குளத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறான் ஏசுவின் நாமத்தான் உங்கள் வாழ்க்கை இப்படி மாறுவதாக மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமான வாழ்க்கை அவங்க வாழ்க்கை மாறுவதாக நீங்க பொழச்சி வாழ்றத பத்தி பேசலைங்க உங்க வாழ்க்கை மூலமா இந்த குளமே இந்த கோத்திரமே இந்த தேசமே இந்த சமுதாயமே நல்லா இருக்க போகிறது இதை நான் தீர்க்க தரிசனமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் கஷ்டங்கள் முடிகிறது உங்களை கஷ்டப்படுத்தி நஷ்டமாக்கி உங்களை அழிக்க வேண்டும் என்று வந்த எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு முடிகிறது காரியம் மாறுதலாய் அன்றைக்கு முடிந்தது என்னைக்கு தூக்கு மரத்துல அவனை போடணும்னு நினைச்ச அன்னைக்கு ஆண்டவர் அவனை குதிரை ஏத்தி ராஜவசத்தை போட்டு ராஜ பொன்முடியை கொடுத்து அவனை பேரை பெருமையாக்குனாரோ அதை போல என்னைக்கு நீங்க வாழ்க்கை முடியுன்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்க வாழ்க்கை பிறக்குது இன்னைக்குதான் உங்களுக்கு நன்மை உண்டாகிறது முரதேகாய்க்கு நடந்தது போல இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையும் நடப்பதாக எல்லாம் சொல்லுவோம் வெற்றி நிச்சயம் சுகம் என்னாலும் செழிப்பு எப்போதும் நான் திருப்பி சொல்லுவோம் வெற்றி நிச்சயம் சுகம் என்னாலும் செலுப்பு எப்போதும் நான் ஜோமனுவோம் பிதாவேசுவின் ஸ்தோத்திரம் வார்த்தைக்காக நன்றி உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ திரும்பி கொடுக்கிற தேவன் என் வாழ்க்கையெல்லாம் திரும்ப வர வேண்டும் என்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள் முரதேகருடைய வாழ்க்கையில நீர் செஞ்சது போல எங்களுடைய வாழ்க்கையிலையும் நீர் செய்வீராக காரியங்களெல்லாம் மாறி போச்சுல அதே மாதிரி இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் காரியங்கள் மாறுதலாக முடியும் நன்மைகள் உண்டாகட்டும் விளைவினங்கள் நீங்கட்டும் கஷ்டங்கள் நீங்கட்டும் ஒரு குறைவில்லாத வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக ஒவ்வொருவரின் ஆசீர்வதிக்கிறார் வாழ்ந்திருப்பார்களாக செழித்திருப்பார்களாக கழிப்பு உண்டாவதாக கனம் உண்டாவதாக மகிழ்ச்சி உண்டாவதாக ஆர்ப்பரிப்பு உண்டாவதாக குதூகலங்கள் உண்டாவதாக விருந்து உண்டாவதாக எல்லா நன்மையும் உண்டாவதாக ஒருவருக்கு எல்லா துதி கடமையும் செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே